டோக்கன் நம்பர் 8 உள்ள போங்க. அடிச்சிடலாம், வாங்க உட்காருங்க. வாங்க சரி. என் பாப்பா மெடிசன்ஸ் ஒழுங்கா சாப்பிட்றாப்லையா? சாப்பிட்றோம் டாக்டர். ம், நல்லா மூச்சு எழுத்து விடுமா? நல்லா எழுது. ஆ, வெரி குட், வெரி குட். டாக்டர், அவகிட்ட என்னது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? நைட்டு ஃபுல்லாக இரும்பிக்கிட்டே இருக்கிறா, திடீர் திடீர்னு வலி வந்து கத்த ஆரம்பிச்சிடுறா. எங்களால் அதை பார்த்துட்டு தாங்க முடியல டாக்டர். சரி, இப்போ வந்து மெடிசன்ஸ் மா, அங்கெல்லாம் போகக்கூடாதுமா. இருக்கட்டும் செடியன், அவ போகட்டும். நீ போம்மா, நீ போய் விளையாடு. என் பொண்ணுக்கு மட்டும் ஏன் டாக்டர் இந்த மாதிரிலாம் நடக்குது? இல்லை, எத்தனையோ பேர் சிகரெட் பிடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், அதுக்கும் மேலே கஞ்சா குட்கா போன்ற கெட்ட பழக்கங்களை ஈடுபட, அவங்களுக்கெல்லாம் இல்லாமல் என் பொண்ணுக்கு மட்டும் ஏன் டாக்டர் இந்த நோய் வந்தது? மிஸ்டர் செரியன், தமிழில் ஒரு அழகான வாக்கியம் இருக்கு, தீதும் நன்றும் பிறர் தர வாரம். இதுக்கு பொருள் என்னென்னா, நல்லதும் கெட்டதும் வெளியிலிருந்து வர்றதல்ல, நம்மள்கிட்டருந்தே வர்றதுதான். உங்க பொண்ணுக்கு வந்த நுரையீரல் பாதிப்புக்கான காரணம் பன்னாடு எல்லாரும் சாதாரண பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது. இதுதான் நம்ம பிளாஸ்டிக். மற்ற பொருட்களை விட பிளாஸ்டிக் பொருள் விலை குறைவாக இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்கோம். நீங்கள் சாதாரணமாக ஒரு கடைக்கு போய் ஒரு சாப்பாடு வாங்குறீங்கன்னா வாழை இலையிலே அமைச்சு தரான், பேப்பர் பிளாஸ்டிக் வச்சு தானே கட்டித்தரான். அப்படியே சில கடை வாழை இடையில மடித்து கொடுத்தாலும் அதை வாங்கிட்டு வர பொருளை எதில் வாங்கிட்டு வரோம்? பிளாஸ்டிக் கவரில் தானே வாங்கிட்டு வரோம். இப்போ ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கள்லேருந்து வேலைக்கு போகிற அத்தனை பேரும் பிளாஸ்டிக் பாட்டில் தான் தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அப்படியே நம்ம கையில் தண்ணி எடுத்துகிட்டு போகலனாலும் போகிற இடத்துல பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை வாங்கி தான் பயன்படுத்துகிறோம். அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கோம். எத்தனை பேர் நம்மளுக்கு தெரியும், அதில் இருக்க பிளாஸ்டிக் பாட்டிலோட எக்ஸ்பைரி டேட்டு வந்து தண்ணிக்கு இல்லை, அந்த பாட்டிலுக்கு தான் அப்படின்னு. இந்த பிளாஸ்டிக் வந்து சூரிய ஒளி படும்போது தேவையில்லாத சில நச்சு பொருட்களாகிய டயாக்சின், பிஸ்பினால் ஏ அப்படின்ற வேதிப்பொருட்கள் வந்து தண்ணியிலேயோ இல்லை நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயோ கலக்கும்போது அது நமக்கு நச்சுத்தன்மையாக மாறுது. ஆனால் இதை தெரியாமல் நம்ம உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயோ இல்லை பிளாஸ்டிக் கவர்லேயோ பயன்படுத்துகிறோம். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்புகிற லஞ்சு கூட பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் கொடுத்து அனுப்புகிறோம். அது அழகாக இருக்குது, விலை உயர்ந்த பொருள்னு நம்ம நினச்சோம். உண்மை அது இல்லை. அந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் நம்மளோட அன்பு பாசத்தோட நச்சுத்தன்மையை கலந்து தான் கொடுக்குறோம். இப்போது உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒரு மீனை வந்து கண்ணாடி தொட்டியில் வளர்க்குறதுக்கு பதில் பிளாஸ்டிக் தொட்டியில் வளர்த்திங்கன்னா அந்த மீன் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே உயிர் தாங்காது. அந்த அளவுக்கு நச்சுத்தன்மை வாய்ந்தது இந்த பிளாஸ்டிக். நம்ம அறியாமல் செய்யக்கூடிய சின்ன சின்ன தப்புனால நம்ம குழந்தைங்களுடைய எதிர்காலம் தான் கேள்விக்குறியாகுது. இந்த காலத்தில் பிளாஸ்டிக் பொருளாக யூஸ் பண்ணாமல் எப்படி டாக்டர் இருக்க முடியும்? நம்மளால் கண்டிப்பாக அதை நிறுத்த, பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்கணும்னா, உதாரணத்துக்கு காய்கறி வாங்க போகிறோம், பிளாஸ்டிக் பை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக துணி பை எடுத்துகிட்டு போகலாம். அடுத்தபடியாக நீங்கள் ஹோட்டலுக்கு சாப்பாடு வாங்க போனீங்க அப்படின்னா, வீட்டிலேருந்து பாத்திரம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா, பிளாஸ்டிக் பையில் கட்டி வாங்குறத அவாய்ட் பண்ணலாம். தண்ணி பாட்டில் கூட உங்களுக்கு மாற்றிடலாம், பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு பதில் காப்பர் பாட்டிலோ இல்லை ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டிலோ நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கோட பயன்பாட்டை நம்மளால் கட்டாயம் நிறுத்திட்டேன். நானும் நிறுத்திடுறேம்மா இனிமேல்.